தலங்கில் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வினா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வினா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் தமிழ் சைவ பேரவையினுடைய தலைவர் கலையரசி நடராஜன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். ராமர் கோவில் திறப்பை நீங்களும் பார்த்துருப்பீங்க. மிக பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ராமர் கோவில் திறக்கிறதுல ஒன்றும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ராமனை கொண்டாடுறதுல கூட மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை பாஜக கையாண்ட விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாஜக வழக்கம் போல் அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் எதை செய்வாங்களோ அப்படி எப்படி அதை செய்திருக்காங்க. அப்படித்தான் அவர்கள் கையாள்வார்கள். அவர்களுடைய காரண காரியங்கள் என்பது பிறருக்கு தெரியாது அப்படிங்கிறவன் வந்து பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகமே இருண்டுடுச்சுன்னு நினைக்குமா? அதுபோல தான் அவங்க எதையுமே செய்வாங்க. ஆனால் அப்போ பூலோகம் இருட்டாகிறது கிடையாது. ஒரு பக்கம் வேணால் இருட்டாக இருக்கலாம், எல்லா பக்கமும் இருள் அடையாது. ஆனால் பூனை அப்படி தான் நினச்சிக்கிறது. அதை போல தான் அவர்களுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்த வகையில் இதை வந்து அவர்களுடைய அமைப்பினுடைய அவர்களுடைய தாய் அமைப்பினுடைய அந்த திட்டங்கள் எண்ணங்கள் நீண்ட நாள் கனவு அந்த 500 வருஷமாக இந்த கோயிலை கட்டி முடிக்க முடியலை அதுக்காகவெல்லாம் நாங்கள் பண்ணோம். அது மட்டுமல்ல, அது முதற் காரணம் அது கிடையாது. பல நூற்றாண்டுகளாக மனு சாத்திரம் மங்கி கிடக்கிறது. அதை தூசு தட்டி மேலே எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வலுவான உருவகம் வேண்டும். அந்த வலுவான உருவகம் இந்தியாவில் எது என்றால் கடவுள் வழிபாடு. அந்த கடவுள் வழிபாட்டிலையும் ஆரியர்களுக்கு முதன்மை கொடுக்கின்ற உருவம் ஒன்று வேணும். அப்படி பார்க்குற போது முதலிடம் பெற்றிருப்பவர் ராமன், இரண்டாவது இடம் கிருஷ்ணனுக்கு, மூன்றாவது இடம் சத்ரபதி சிவாஜிக்கு, இப்படி வரிசையாக சொல்லிட்டு போகலாம். ஆரியர் அல்லாதவர்களில் யாரெல்லாம் அவர்களால் உயர்த்தப்பட்டு பேசப்படுகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் அவர்களை இங்கே வைத்திருந்தவர்கள். யாரை? ஆரியர்களை. அதனால் அவர்களை முன்னிறுத்த தான் எதையும் செய்ய முடியும் அவங்களால். அதுக்கு வந்து இப்போ இருக்கிற இந்த கதாபாத்திரங்கள்லேயே ராமர் கதாபாத்திரம் வந்து ரொம்ப உருக்கமான ஒரு அனுதாபத்துக்குரிய, எல்லாருமே கேட்ட உடனே அப்படியே பாமர மக்கள் கண் கலங்குகின்ற ஒரு கதையுடையவர் அவர். அதனால் அவரை கையில் எடுத்துருக்குறாங்க. எடுத்து அதோடு வந்து அவர்களுடைய அந்த மத செயல்பாடுகளுக்கு ஏற்றதாக ஒரு இடம் எது அப்படின்னாக்கா அயோத்தி. எல்லாம் கூடி வர்றது. இப்போ அதை செய்யணும் அப்படின்னா இப்போ தான் செய்யணும். இது தவறினால் அடுத்த பிறவி என்ன வாய்க்குமோ அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். இந்த ஆன்ம கடை தேற்றத்தை பற்றி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். ஆன்மாவை கடை தேற்ற அடுத்த பிறவி என்ன வாய்க்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் அடுத்த மோடியினுடைய கதை என்னவோ ஏதோ தெரியாது, இப்போ முடிச்சிடணும். அதனால் அந்த 2024 சாதகமாக இருக்கணும் நமக்கு, அதற்காக இப்போ முடிச்சிடணும். இது வந்து ஏறத்தாழ 92 வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து அந்த வழக்கு தீவிரமடைந்து அதுக்கு தீர்ப்பு தீர்ப்பு வந்திருக்குது. தீர்ப்பு வந்து அந்த 2019 தீர்ப்பு வந்தது. ஏன் இப்போ 3 வருஷமாக அந்த கோயிலை கட்டுற அந்த முயற்சி இல்லை என்ன? இப்போ நெருக்கத்தில் எதுக்கு எலெக்ஷன் ஒரு நேரத்தில் எதுக்கு? நெருக்கத்தில் வந்து அதை முடிக்கவும் இல்லையே முழுசா. அப்போ முழுசா முடிக்காம இப்போ பிரதிஷ்டை செய்யறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறானதா? அது எப்படி ஆன்மீக மற்றவர்களுக்கு, ஆரியர்களுக்கு அல்ல. ஓ, ஆரியர்களுக்கு ஒரு சட்டம், சரி, ஜாதிக்கு ஒரு சட்டம், குலத்துக்கு ஒரு நீதி, அதுதான் மனு தர்மம்.
அப்போ மனு தர்மத்தை வந்து தொடச்சி திரும்ப கொண்டு வரணுங்கிறதுக்கான அடையாளமாக தான் ராமரை முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிறது பின்னாடி பக்தம் அது பக்தி எதுவும் இல்லை ஆன்மீகம் எதுவும் இல்லைங்கிறது அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாதுப்பா முதல்ல. என்ன இப்படி சொல்றீங்க, ஆச்சரியமா இருக்கே. அவங்க நாத்திகர்கள் கிடையாது சொல்றாங்க. நாத்திகர்கள் கிடையாது. சரி, நம்ம பெரியார் மாதிரி நாத்திகர்கள் கிடையாது அவங்க. கடவுள் அப்படின்னு சொன்னாக்க மனிதர்களை தான் அவங்க கடவுள்னு நினைப்பாங்க. ராமர் யாரு கடவுள? மனிதர். அது வந்து கற்பனை பாத்திரம்னெல்லாம் நான் சொல்லலை, உண்மையாவே இருக்கட்டும். மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர், உத்தமமான மனிதர், அது அது போல. ஆனா மொத்தத்துல பார்க்கும்போது அந்த ராமர் என்ப அந்த அரசர் வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதர். அவர் அரசாட்சி எப்படி இருந்ததுன்னெல்லாம் வால்மீகி வந்து விபரமா எழுதல. அவருடைய ஆட்சி முறைகள் அப்படி என்னத்தை அவர் பண்ணாருன்னெல்லாம் அதெல்லாம் விபரம் கொடுக்கல. சரி, ஆனால் அவர் நல்ல ஒழுக்கமான ஒரு உத்தமமான மனிதர் அப்படின்னு வால்மீகியும் சொல்லியிருக்காரு. கம்பன் கடவுளாக்கிட்டான், அது இப்போ வேண்டாம். அதில் வந்து வால்மீகி அவரை வந்து ரொம்ப சிறப்பாக நல்ல மனிதன் அப்படின்னு காட்டியிருக்காரு. ஆட்சியை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ கிருஷ்ணனும் அவர ஆரியர்களை ரொம்ப ஆதரித்தவர், அவரை எடுத்துக்கலாம்ல, அவரை எடுத்துக்கல. அதே மாதிரி இவர் இப்போ சத்ரபதி சிவாஜியை கூட கடவுளாக்கலாம், ஆனால் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தவர், ரொம்பவும் சரி அதனால் ஆக்க மாட்டாங்க, அதுவும் கடவுள் ஆக்க முடியாது. ரைட், அதனால் இப்போது ராமர் தான் வந்து கடவுளாக காட்டுறதுக்கு உரியவர். அதே கடவுள் அவர் வந்து மனிதர். ஓகே, இப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்க. நிறைய சங்கராச்சாரியார்கள் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாநிலங்கள் இருக்கவங்க கூட இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மடாதிபதிகளை இவங்க அழைக்கலை, செங்கோலெல்லாம் மடாதிபதி கையிலேருந்து வாங்கினார், மடாதிபதிகளெல்லாம் அழைக்கலாம். அதை நம்ம எப்படி பார்க்குறதுமா? அதாவது சங்கராச்சாரியார்கள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னோடனே நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? சங்கராச்சாரியாரே எதிர்க்கிறாரு, அந்த அளவுக்கு இவர் தப்பு பண்ணிட்டாரு. சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பதற்கு மோடியை விட ஆரியம் முக்கியமானது. அந்த ஆரியத்துக்கு கொஞ்சம் ஒரு ஆட்டம் காண்ற மாதிரி மோடியை வச்சு நம்ம செய்யறது இது. சரி, அது செய்யக்கூடாது. அதைத்தான் இப்போ இந்த நம்ம சங்கராச்சாரியாரே எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுவாரு. சரி, அவர் வந்து அவருக்கு தமிழ் கடவுள் வணக்கம் பண்ணாதான் பிடிக்காது, தூங்கிடுவாரு. நம்ம சங்கராச்சாரியார், அந்த சங்கராச்சாரியார்கள் வந்து ஆரியர்கள்லேயே மிகப்பெரிய ஆரியர்கள். அதனால தான் இப்போ மோடியை வைத்து இதை திறந்தா இதை பண்ணினா, அது பாருங்க, கோயில் கும்பாபிஷேகம்னு சொல்லணும். கோயிலை திறக்கிறோம் திறக்கிறோன்னா அதனால் கடையா கண்ணியா இல்லையா? சரி, இப்போ அதை வந்து அதை மோடியை வச்சு செய்தா அப்போ நான் இங்கே வந்து கை தட்டிக்கிட்டு இருப்பேனான்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம்? முதல் பாயிண்ட்டு, மோடி வந்து ஆரியர் அல்ல, ஆரிய பிராமணர் அல்ல. இது வந்து ஆரியத்துக்கு புறம்பானது. இது இன்னைக்கு பிரதமராக இருக்கிறாருங்கிறதுக்காக மோடியை நம்ம அனுமதிச்சிட்டோம்னா நாளைக்கு வேற எவனாவது மோடி மட்டும் பண்ணாரு, நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பான்ல. அப்போ ஆரியம் என்னாகிறது, மனு தர்மம் என்னாகிறது? இல்லை அது புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இவருமே வந்து மடாதிபதிகள் யாரையுமே கூப்பிடலையே, அழைக்கலாம். அப்போ அதுக்கு அது எந்த அடிப்படையில் அவங்க அணுகிறாங்க? மடாதிபதியை கூப்பிடலன்னு அவங்க சொல்லலையே. அந்த இவர் அறக்கட்டளை பொருளாளர் சம்பத்ராய நம்ம ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எல்லாரையும் கூப்பிட்டோன்னு தான் சொல்லியிருக்காரு. கூப்பிடலை, கூப்பிட்டுருக்காங்க, ஆனால் இவங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவர் அவங்க அரசியல் அவர்கள் ஆரியம் ஆரியத்தை நிறுத்தணும், மதத்தை கட்டி காக்கணும், ஜாதியத்தை கட்டி காக்கணும். இந்த அந்த அம்மா முர்மு அம்மாவுக்கு அழைப்பு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, ஏன் அந்த அம்மா வரல? அந்த புதிய கட்டடத்துக்குள்ள பூஜை பண்ணையில தான் கிட்ட சேர்க்கல. இது கோயில் தானே, எல்லாரும் போக வேண்டிய இடம் தானே, இதுல ஏன் அந்த அம்மாவை சேர்க்கல? அது விதையா இருந்தா அது வரக்கூடாதா? என்ன சமாச்சாரம் இதெல்லாம் வந்து, இதெல்லாம் என்ன இது? சரி, ஆரியம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பக்கம் இந்தியா முழுக்க பிரபலப்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில்லையும் டிஜிட்டல் திரையெல்லாம் வச்சு நாங்கள் நேரடியாக லைவாக வந்து காட்டுறோம் அப்படின்னு பண்ணதெல்லாம் அதில் இப்போ ஆன்மீகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அது வந்து ஒரு கடவுள் மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மக்கள் மத்தியில் அதை போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாங்களா அப்படின்னு நினைக்கலாமா? அதாவது இந்த மக்களுக்கு வந்து பக்தியை யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. பயபக்தின்னு தான் முன்னால் சொல்லியிருக்கான். முதல்ல முதல் வார்த்தை என்ன? பயம். பயம் ரெண்டாவதான் பக்தி. இது வந்து மரபணுவில் ஊறி போன ஒன்று. எது பக்தி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கே பக்தி, அது பயத்தின்
காரணமாக ஏற்படுகின்ற பக்தி. பயபக்தியோட சுவாமி கும்பிட்டார் அப்படிம்பா. அடிப்படை என்னன்னு புரியுதா? தனக்கு ஏற்படக்கூடிய எல்லாவற்றையும் யாரோ வந்து தீர்க்கணும். அது யாரோன்னா எவன் வருவான், அதனால கடவுளை கூப்பிடுவான், அவர் வருவார் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஊட்டப்பட்டது. நம்ம மரபணுவில் கலந்து போனது. யாரும் பக்தியை பரப்பவும் வேண்டாம். பக்தி பரப்பி எல்லாம் வராது, அது மரபணுவில் இருக்கிறது. இப்போ மரபணுவில் இருக்கக்கூடியதை மாற்றலாம், இல்லாததை மரபணுவில் புகுத்த முடியாது. உண்டா? அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு டிஜிட்டல் திரையில காட்டி என்னத்த வர வழி, அவங்களுக்கே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சா கூட இந்த 24 எலெக்ஷன் தான்யா காரணம், வேற ஒன்றும் காரணம் இல்லையா? இந்த அண்ணாமலை இங்கே போடுற வேஷம் பூரா அதான். அதாவது இப்படி கீழே இப்படி பார்த்துட்டே பேசுறாரு, ஒருத்தரையாவது பார்த்து முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. அதாவது பொய்யான விஷயங்களை இவர் வந்து அண்ட புழுகன்னா இந்த அம்மா ஆகாச புழுகியா வந்து சேர்ந்துருக்குறாங்க. நிர்மலா சீதாராம், இந்த கோயபெல்ஸ்ன்னு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை வடிவத்தில் இந்த பிஜேபிக்குள்ள இருக்கான்னு தெரியலாமா? சரி, அப்போ டிஜிட்டல் திரையை வச்சு தான் நீ மக்களுக்கு வந்து பக்தியை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுலேயும் இப்போ அரசியல் இருக்கு அப்படிங்கிறதா? அவங்க இல்ல, நீங்க ரெண்டு பேரையும் சொல்லிட்டீங்க. ஆளுநர் ஒரு பக்கம் வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார், அது உங்க கவனத்துக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆளுநர் வந்து அதற்காகவே அனுப்பப்பட்டவர். அந்த மனு இதுல ஊறி போன மனுஷன், அதுல ஊறி போய் இந்த தமிழ்நாட்டை அப்படி புரட்டி போடணும்னு நினைக்கிறாரு ஒரு பாவம். அவர் என்ன, அவர் ஆயுள் முழுவதும் இங்க கரடியா கத்துனாலும் நடக்காது அது. ஆனா இது வந்து ஒட்டுமொத்தமா இந்து விரோத அரசா இருக்கு, அதனால நாங்க வந்து இவ்வளவு பேர் வந்து பணி செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் அரசாங்கத்தை விமர்சிக்கிறது. சில தெரியாதவங்க அப்படியா அப்படியானெல்லாம் கேட்டுக்கிட்டெல்லாம் இது பண்ணிருந்தோம். இப்ப அதெல்லாம் யாரும் நம்பல. ஆனா இந்த பிரச்சார குழு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது யாருன்னா இந்த தமிழ்நாட்டில் உள்ள உயர் ஜாதிக்காரன். உயர் ஜாதிக்காரன் இந்த காசுக்கு ஆசைப்படுற கூட்டம் அதிகமாயிட்டு இருக்கே தவிர, இந்த அந்த பிரச்சாரம் எல்லாம் இப்போ ஒன்றும் எடுபடலை. இவங்க இவர்கள் வந்து இறை வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் அது இது அதெல்லாம் எடுபடலை. அது அவர்களுக்குள்ளே, அதாவது இந்த பிராமணால்னு சொல்லிக்கிற சிவபிராமணர்கள் அது இதுன்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியுது இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு, அவங்களுக்கே தெரியுது. அதனால அதெல்லாம் ஒன்றும் எடுபட போறது கிடையாது. அவங்ககிட்ட வந்து எக்கச்சக்கமா காசு இருக்குது கட்சியில. உலகத்திலே பெரிய பணக்கார கட்சி போல இருக்க. பொருளாதார குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளி, குற்றவாளிகள் பூரா அங்கேதான் இருக்கான். குற்றவாளிகள்கிட்ட காசு நிறையா இருக்கும், அதனால தேர்தல் நேரத்தில் காசை மானா வாரி அவாரி இறச்சி, அதுக்கு தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் இவங்க கையிலெல்லாம் காசு இருக்கக்கூடாதுன்னு தான் அங்கே ரைடு இங்கே ரைடு அது இது. இந்த கட்சியில் எவன் இருக்கான் என்ன ஏதுன்னு ஒவ்வொரு கட்சியாக பிடிச்சி அவனையெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் அறுவடை பண்ணி விட்டோம்னா இந்த இவங்கெல்லாம் தோற்று போவாங்க அப்படின்லாம் ஒரு நினைவு அவங்களுக்கு. அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அல்ல இல்லை அப்படின்றீங்க. இப்போது எனக்கு வரலாற்று ரீதியாக ஒரு கேள்வி என்னென்னா, நம்ம கோவில் கட்டின மன்னர்களை எல்லாம் நம்ம கொண்டாடுறோம். மன்னர்கள் தான் இதுக்கு முன்னாடி வரலாற்றில் கோவில் கட்டி நம்ம பார்த்துருப்போம். ஒரு பிரதமர் கோவில் கட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை புகழ்கிறாங்களே, அப்படி கோவில் கட்டிய பிரதமரை நம்ம கொண்டாட வேண்டாமா? அவர் தான் நான் கட்டலைங்கிறாரு, அந்த ஏதோ ஒரு அறக்கட்டளை தானே கட்டியிருக்கேன். அவர் எங்கே சொன்னார் அவர் கட்டியிருக்கேன்னு? அதை திறந்து வைக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிதுங்கிறார். நீங்களாம் போய் அவரை கோயில் கட்டினான்னு சொல்லி விட்டுருவீங்க போல இருக்கையா? அவர் சொல்லவே இல்லையே. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட மாநிலங்களவை எம்பி சொன்னார், அந்த குரலை தான் நான் ஒழிக்கிறேன். அதாவது அவங்கெல்லாம் அப்படி சொன்னால் தான் இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள், இந்த மோடி இல்லைன்னா பிஜேபி இல்லை, பிஜேபி ஜெயிக்க முடியாது 24 கூட. இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை பயன்படுத்திக்கிட்டு, இப்போ 10 வருஷம் ஆச்சா, இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தால் மோடி இருந்தால் ஆர்எஸ்எஸ்னுடைய அனைத்து விஷயமும் நிறைவேறிடும். அதுக்காக மோடி இருக்கணும், இல்லைன்னா மோகன் பகவத் அப்படி நிற்பாரா இவரை அர்ச்சனை பண்ண வச்சுட்டு? நையா இது, இது கூடவா யோசிக்க தெரியாது நமக்கு? இல்லை, கோவிலுக்குள்ளே எல்லாரும் போகணும் கருவறையில், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் மட்டுமல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் போகணும், பிற்படுத்தப்பட்டவர்கள் போகணும். பிரதமர் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர் போயிருக்கிறாரு, அது ஒரு வகையில் மகிழ்ச்சி இல்லையா? அது மகிழ்ச்சி தான், அது ஆட்சியில் இருக்கிறவரெல்லாம் மகிழ்ச்சி தான். அதற்கு பிறகு அவர் போக முடியாதா? இங்கே அவரை பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளவுதான். இப்போவும் அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய அனைத்து நோக்கங்களும் நிறைவேற வேண்டும் என்றால் இன்னும் 5 வருஷம் மோடி இருக்கணும். அதன் பிறகு செத்துட்டா கூட அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கங்கள் நிறைவேறினா போதும். ஓகேம்மா, இப்போ நீங்கள் இதில் அரசியல் முழுக்க இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ராமர் கோவில் கட்டினதுனால
தமிழ்நாட்டில் எடுபடாது சரி, மற்ற மாநிலங்களில் இது பெருசாக எடுபடும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ராமர் ஒரு பெரிய கடவுளாக பார்க்கக்கூடிய மனோபாவம் மற்ற இடங்களில் இருக்கிறதா நீங்கள் நம்புறீங்களா? இதை வந்து எவ்வளவோ காலமாக இந்த பிரச்சாரம், அதாவது வடக்க நான் அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வந்து நம்ம இந்த நாவலந்தீவு ஆகிய இந்த பரத கண்டம் வந்து நம்முடைய சொந்த மண், இதில் உள்ள மக்கள் ஒரு பகுதி மக்களை நம்ம இப்படியெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கேன்னு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தால் கூட உண்மையை சொல்கிறேன், அந்த வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஞான தெளிவு கிடையாது, அவர்களுக்கு கடவுள்னால் என்னன்னு தெரியாது. ராமரை அவங்க கடவுளாக காட்டியிருக்காங்க அப்பத்திலேருந்து. எப்போ இது இவங்க இந்த ஆரியர்கள் எப்போ வந்து சேர்ந்தாங்களோ அப்பத்திலேருந்து மனிதர்களை தான் அவங்க கடவுளாக காட்டியிருக்காங்க. இந்திரன் சந்திரன் இவெல்லாம் மனுஷனாக இருந்தவன் தான், இந்த மனுஷன்களையே கடவுளாக காட்டி அந்த மனுஷன். இந்த ரிக்வேதான்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா இந்த பரத்வாஜர்லேருந்து சகல முனிவர்களும் இந்திரங்கிட்ட நல்ல ஒரு பசு, நிறைய பால் தரக்கூடிய ஒரு பசுவை கொடு, நிறைய நெல் கொடு, நிறைய அரிசி கொடு, சாப்பாடு கொடு, இதான் கேட்குறாரு. யாருக்கிட்ட? இந்திரங்கிட்ட. நம்மளுடைய தமிழ் ஞானிகள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, உன்னுடைய திருவடி நிழலில் இடம் கொடும்பாங்க. சோறு கேட்க மாட்டாங்க, தண்ணி கேட்க மாட்டாங்க, பால் கேட்க மாட்டாங்க, சாப்பாடு கேட்க மாட்டாங்க, உயிர் வாழணும்னு கேட்க மாட்டாங்க, எந்த வசதி வாய்ப்பும் கேட்க மாட்டாங்க. அந்த கௌதம் முனிவர், அந்த முனிவர், இந்த முனிவர், நிறைய முனிவர்கள், ஆரிய முனிவர்கள், அவ்வளவு பேருமே பட்டாடை கொடு, பீதாம்பரம் கொடு, நகை நட்டு கொடுன்னு கேட்குறாங்க சாமிகிட்ட. அந்த சாமின்னு அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா இந்திரனை சொல்கிறாங்க. இந்திரன் எப்படி கொடுப்பான் அப்படின்னா, படையெடுத்து போவான், போய் எங்கெங்கெல்லாம் எங்கள் கோட்டைகளை அழிக்க முடியுமோ அழித்து 99 கோட்டையை அழிச்சிருக்கான் இமயத்தில். சரி, யார்? நாகர்கள் என்று சொல்லப்பட்ட, திராவிடர்கள் என்று சொல்லப்பட்ட தமிழர், அப்புறம் தஸ்யுக்கள், அவர்களுக்கு பேர் தஸ்யுக்கள். சரி, அவர்கள் கட்டியது 99 கோட்டை. அந்த கோட்டையை அவங்க அழிச்சிருக்கான் அத்தனை பேரையும். அதில் வந்து அவனுக்கு உடந்தையா இருந்தவன் ஒருத்தன் இருந்திருக்கான், மகா துரோகி, நமக்கு நம்ம இன துரோகி, முசுகுந்த சோழன் பேர் அவனுக்கு. இப்போ எப்படி கொண்டாடுறான் அந்த சத்ரபதி சிவாஜியை, கிருஷ்ணரை, ராமரை, அது மாதிரி அந்த விஷ்ணு புராணங்கிறதுல இந்த முசுகுந்த சோழனை பற்றி எழுதுறான். என்னடா முசுகுந்த சோழனை பற்றி விஷ்ணு புராணத்தில் வருதேன்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆரியர்களுக்காக தமிழர்களை கொன்று குவித்திருக்கிறான். யாரு? இந்த முசுகுந்த சோழன். அது மட்டுமல்ல, ஆரியன் சொன்னபடி ஜாதிகளை உருவாக்கி இருக்கிறான் முசுகுந்த சோழன். ஆதாரத்தோட நான் பேசுவேன், நூல் ஆதாரத்தோட நான் பேசுவேன். ஓ, ஆங்கிலேயர் வந்ததற்கு பிறகுதான் சாதி பிரிவினைலாம் வந்து என்ன ஆளுநர் சொல்றாரு? போய் ஆளுநர் வந்து, அதாவது இந்த கட்ட விரல் நகத்திலிருந்து உச்சந்தலைவரெலாம் ஆளுநருக்கு பொய், பொய் தான் அது, அது மொத்த பொய். இதுங்க எல்லாமே ஒரே பொய் கூட்டம். கோயபல்ஸா தான் சொல்கிறேன், எத்தனை வடிவத்தில் அந்த இயக்கத்துக்குள்ளே இருக்கான்னு தெரியலையே. நிச்சயமாக இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது கூட கோவிலில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ராமர் கோவில் நடந்த விஷயங்களை தமிழ்நாடு பூரா மக்கள்கிட்ட பரப்புறோம்னு ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன், இன்னொரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் ஆளுநர்லாம் போனாங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்போ மன திருப்தியாகவும் உண்மையாகவும் தெரியல? எனக்கு என்னத்துக்கு இவங்க பண்ணோம் மன திருப்தி, மன திருப்தி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. சரி, ஏன்னா இவங்க எப்படி இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படி இது மாதிரியெல்லாம் நடந்துக்க முடியுது, எனக்கு வியப்பாக இருக்குது. இப்போ நான் எதையோ எதிர்பார்த்தா தானே திருப்தி விருப்தி அது இதெல்லாம். இவங்க கிட்டேருந்து நான் என்னத்தை எதிர்பார்க்கறது, உண்மையே இல்லையே. எதுக்கு இப்போ அந்த ராமர் கோயிலும் சரி திறந்தாச்சு கொண்டாச்சு, அத்தோட முடிஞ்சு போச்சு, அப்புறமும் ஏன் அதை கட்டி ஆடாறேன், எதுக்கு அதை பேசுகிறேன்? இப்போ மக்களை ஏமாற்றுவது தான், மக்களை ஏமாற்றுவது. அதுக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நான் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரே விஷயம், தமிழ்நாட்டில் உள்ள உயர்ஜாதிக்காரன் சொல்லப்பட்டவன் பூரா அங்கே இருக்கிறான் பிஜேபியில். அதே மாதிரி காசு பணம் அந்த கெட்ட கெட்ட விஷயங்களுக்கு உடந்தையா இருக்கிறது, அது இது அந்த மாதிரி சீரழி சின்ன பின்னமானவன் இருக்கிறான். அங்க உள்ள ரவுடி, இங்க உள்ள ரவுடி, அத்தனை பேரை வெட்டினவன், இத்தனை பேரை வெட்டினவன், தேசு எல்லாம் எல்லாம். ஐயோ, உலகத்திலே என்ன இருக்கலாம், வெளிநாடுகள்ல இருக்கலாம் அந்த மாதிரி கட்சி எல்லாம். நம்ம இந்தியாவில் இது மாதிரி ஒரு கட்சி வளர்ச்சி அடைஞ்சதே கிடையாது. இந்த பிஜேபி மிக மிக கொடுமையான ஒரு கட்சி. இதுவரையிலும் எத்தனை புயல் வந்திருக்கு இந்த 10 வருஷத்தில், எவ்வளோ காசு கொடுத்துருக்காரு. இந்த அண்ணாமலை என்ன சொல்கிறாப்புல,
எந்தெந்த வருஷமும் எப்போவோ சின்ன பிள்ளை அவன் படிச்சுக்கிட்டு இருக்கல நடந்ததெல்லாம் இப்போ அந்த கணக்கெல்லாம் போட்டு குழப்புறது மக்களை. என்ன கதை இது? எந்த வருஷம், அதாவது இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததெல்லாம் நீ ஏன் கணக்கெடுக்கிற? இப்ப காங்கிரஸ் கட்சியில, காங்கிரஸ் ஆட்சியில இருக்கையில எவ்வளவு கொடுத்தது, இப்ப நாங்க எவ்வளவு கொடு, இப்ப முன்னே நீ என்ன, நீ படிச்ச முட்டாளா நீ? இதெல்லாமா இப்போ புயல் வந்தது, புயலுக்கு நிவாரணம் என்ன கொடுத்த? முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியாரையும் வழிவிடுவாங்க, பெருமானையும் வழிவிடுவாங்க, உங்களுடைய சம்பம் இங்க பலிக்காது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று விட்டார். பெரியாரையும் போற்றுவார்கள், பெருமாளையும் வழிபடுவார்கள். சரி, அது வந்து எவ்வளவு உயர்ந்த ஒரு சொற்றொடராச்சே. சரி, அதாவது இங்க அதைத்தான் அவர் சொல்றாரு, திராவிட மாடல்ங்கிறாரு. அந்த முறையில தான் அவர் வந்து அனைத்து நிலைகளுக்கும் நாங்க எந்த பாதிப்பும் செய்யறது இல்லைங்கிற அர்த்தத்துல அவர் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப தெளிவான, பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் நீ பாக்கிற ஒரு மன வெளிப்பாடு. ஓகே, ஆமா, நிச்சயமா உங்களை சந்திச்சு பேசுனது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றி.